Hi students, I am Vinu. 11th mark chapter 4 la exercise 4.2 la 5th question paakalam. Question enna kuduthirukanga na, a test consists of 10 multiple choice questions. How many ways can the test be answered? Yes, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஈச் கொஷின்ஸ் ஹேஸ் அ ஃபோர் சாய்ஸஸ். தி ஃபர்ஸ்ட் ஃபோர் கொஷின்ஸ் ஹாவ் த்ரீ சாய்ஸஸ் அண்ட் ரிமைனிங் ஹாவ் ஃபோர் சாய்ஸஸ். ஓகே, ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்குது தான். ஓகேவா, 10 மல்டிபிள் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 10. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, 10 கொஷின் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஈச் கொஷின்ஸ் ஹாஸ் 4 சாய்ஸஸ். அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை சாய்ஸ் இருக்குது அப்படின்னா 4. ஒரு ஒரு கொஷினும் வந்து 4 சாய்ஸஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவ்வளோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 4 power 10. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் என்ன இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 க்வெஸ்சன் வந்து என்னென்னா 3 சாய்ஸஸும் ரிமைனிங் எல்லாம் வந்து 4 சாய்ஸஸும் இருக்குது. அப்போ இங்கேயும் 10 க்வெஸ்சன்ஸ் தான். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 மல்டிபிள் க்வெஸ்சன்ஸில் ஃபஸ்ட்டு 4 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 3 சாய்ஸஸ். அப்போ 1, 2, 3, 4, இது 3 வந்து 3 சாய்ஸஸ் தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை இருக்குதுன்னா 5 சாய்ஸஸ் இருக்குதாம். அப்போ 1, 2, 3, 4, 5, next 5, 6. அப்போ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னா 4 டைம்ஸ் இருக்குது. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னா 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது போதும், இதுதான் அவங்க புக் பேக்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, க்வெஸ்சன் நம்பர் என்ன, சாய்ஸஸ் வந்து n+1. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் வந்து n இருக்குது அப்படின்னா n க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ n க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா n+1 சாய்ஸஸ் இருக்குதான். அப்போ இங்கே எத்தனை க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே n க்வெஸ்சன்ஸ்க்கு n+1 சாய்ஸஸ். ஓகேவா, அப்போ 10 க்வெஸ்சன்ஸ்க்கு என்ன இருக்கும்? 10+1 சாய்ஸ் தானே இருக்கும். அப்போ 10+1 சாய்ஸ்னால் இங்கே பற்றி எத்தனை இருக்கும் அப்படின்னா 11 சாய்ஸ் இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கலாம்? 11 ஃபேக்டோரியல். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இதோட க்வெஸ்சன். தேங்க்யூ.